ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சென்னைக்கும் ஒரிசாசிக்கும் மேட்ச். ஸோ இந்த மேட்சை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் ஃபேண்டஸி லெவனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம கோச் ராஃபாயல் ப்ரீ மேட்ச் கான்ஃபரன்ஸில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு, அதையும் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஃபேன் வால் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நிறைய பேர் நேற்று வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிங்க, அதனால தான் இப்போயே சொல்லிடுறேன். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கும் ஒரிசா எஃப்சிக்கும் மேட்ச் நடக்குது. ஸோ 10ஆம் தேதி தான் நம்ம மோதணும் ஒரிசா கூட, திரும்பி 13ஆம் தேதி ஒரு மேட்ச், அதாவது இன்றைக்கி. ஸோ ரெண்டு நாள் கேப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே டீம் கூட திரும்பி மோத போகிறோம். ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளை ஆல்ரெடி அந்த மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப போராக போச்சு. அந்தளவுக்கு பெரிய அட்டாக், அந்தளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்டான மேட்ச்லாம் அந்த மேட்ச் இல்லை. ரொம்ப அட்ராக்டிவ் ஃபுட்பால்லாம் எந்த ஒரிசாவும் ஆடலை, நம்மளும் ஆடலை. ஸோ இந்த மேட்ச் ஆகுது, நம்ம கொஞ்சம் இன்டென்ட்டோட விளாண்டோம், 3 பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டோட விளாண்டா தான் வின் பண்ண முடியும். அந்த இன்டென்ட் நம்ம பிளேயர்ஸ் கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நிறைய பிளேயருக்கு இன்டென்ட்டே இல்லாமல் விளாண்ட மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இஸ்மா சொல்லலாம், ஏன்னா அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தார், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும்போது தான் வந்தார்னே சொல்லலாம். பட் அந்தளவுக்கு இன்டென்ட்டை வந்து அவர் காட்டில் ஆன் ஃபீல்டில். ஸோ அது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கோவத்தை ஏற்படுத்திச்சு. பட் இந்த மேட்ச் லைன் அப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ரஃபல் கிரேடர் இல்லை. ஸோ லான்ஸ் ராட்டாவும் நம்மளுக்கு வந்து இந்த மாதம் கடைசியில் தான் அவைலபிளாக இருப்பார். ஸோ இந்த மேட்சும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக ரஹீம் அலியை மேபி இந்த மேட்ச் இருப்பாங்க, வெளியே உட்கார வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 மேட்ச் வந்து கோல் அடித்தது தவிர்த்து மற்றபடி அவர் அதுக்கப்புறம் எந்த விதம் பர்ஃபார்மன்ஸும் சரியாக பண்ணலை. ஸோ லாஸ்ட்டாக ஒரிசா கூட ஆடும்போதும் அவருக்கு ஒரு நல்ல ஃபஸ்ட்டு, அதாவது மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அதையும் மிஸ் பண்ணார். ஸோ இந்த ஒரு காரணத்தால மேபி ரஹீம் அலியை செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் இஸ்மாவை கொண்டு வருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இஸ்மா மேலே இன்னும் நம்ம கோச் வந்து நம்பிக்கையாக தான் இருக்காரு, அவர் இன்னும் டெலிவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறாரு. அதை விட்டாலும் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா லஃபல் கரோ இல்லை. ஸோ அதனால் இஸ்மா தான் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் எனக்கு பர்சனலாக எட்வினை கொண்டு வரணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஜெரி வந்து லெஃப்ட் பேக்கில் சரியாக ஆட மாட்டுறாரு. ஸோ அங்கே மேபி வேறு ஏதாவது போட்டு ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நம்மளுக்கு அந் நிறைய அட்டாக் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் வருது. ஸோ திரும்பியும் ஒரிசா கூட தான் மோத போகிறோம். அந்த சைடில் தான் மவுரிசேவும் ஆடுறாரு, நிறையா ஏரி அங்கே தான் ஆடுறாரு. ஸோ அதனால் மேபி மாற்றலாமோ அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் நேற்று ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயும் கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் செட்பீஸ்லேருந்து நிறையா கோல்ஸ் கன்சீட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 6 கோல் வந்து செட்பீஸ்லேருந்து கன்சீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதில் மேட்ச் பை மேட்ச் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். செட்பீஸ், அதாவது டிஃபெண்டிங் செட்பீஸும் சரி அட்டாக்கிங் செட்பீஸும் சரி, நாங்கள் வந்து அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 9 மேட்சில் எவ்வளோ சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணமோ, அடுத்த 3 மேட்சஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிரியேட்டே பண்ணல சான்சஸை. அதுக்கு வந்து நிறையா ரீசன் சொல்லலாம். அதில் முக்கியமான ரீசன்னா பார்த்தீங்கன்னா ரஃபலுக்கு ரோசோ இல்லாதது. பட் அதே ஒரு ரீசனாக வச்சு நம்ம வந்து காலத்தை ஓட்டிட முடியாது. ஏன்னா வெறும் ஒரு பிளேயரே நம்பி ஒரு அட்டாக் இருக்குன்னா அது வந்து ஒரு டீம் எஃபர்ட்டே கிடையாது. நம்ம டீமாக ஒரு எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறையா டீமை சொல்லலாம், ஹைதராபாத்தை கூட நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் வச்சு இல்லை, அவங்க இருக்கிற பிளேயரே ட்ரில் பண்ணி நல்ல பிளேயர் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். பட் அது நம்ம கோச் வந்து செய்யணும். இன்னும் பெஞ்சில் வந்து விளையாட பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, சீனிவாசன் பாண்டியனாக இருக்கட்டும், அபிஜித் சர்க்கார்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து இன்னும் வாய்ப்பு கிடைக்காம பெஞ்சிலே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து வாய்ப்பு தந்தால் தான் அவங்களோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம் நம்ம கோச் ஏதாவது இன்னைக்கு சேஞ்சஸ் பண்ணுவாரா லைன் அப்பில் அப்படிங்கிறத. அண்டு ஃபேண்டஸி லெவனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பெரிய அளவில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, ஏதோ 1-2 சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோக்குள்ளே நிறைய பேர் கவன் பண்ணியிருந்தீங்க. ஸோ கோல் கீப்பர் பார்த்தீங்கன்னா அஸ்தீப் சிங், அண்டு லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா என்ரி அட்டோனி, ரைட் பேக் பார்த்தீங்கன்னா ரீகன் சிங், சென்ட்ரல் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிசாபியா அண்டு ஸ்டீவன் டைலர், அண்டு மிட்ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மெமோ, அனிருத் தாப்பா, ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா ஜெரி, அண்டு லெஃப்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தே தான், அண்டு சென்ட்ரல் ஃபாரஸ் பார்த்தீங்கன்னா மௌரிசியோ அண்டு நம்ம யாகோப். ஸோ இவங்கள தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டஸி லெவனில் வந்து நான் வந்து விஷால் தான் கோல் கீப்பராக சூஸ் பண்ணிருப்பேன். பட் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா விஷால் கைத்தை கம்பேர் பண்ணும்போது அஸ்தீப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தான் தெரியாரு. மற்றபடி வேறு எந்த பெரிய சேஞ்சு நான் வந்து பண்ணலை. ஸோ இன்னி மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது கோல் ப்ரெடிக்ஷனில் லைன் அப் அண்ட் மற்ற விஷயத்தை பற்றி நீங்கள் கீழே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டெலகிராமில் சென்னாசி ஃபேன்ஸ் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.